إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளால நிகரில்ல அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும், உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவுவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹுவை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவிட்டிருக்க பின்னால், அன்புக்கினிய உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம், இந்த நாட்கள் எல்லா முஸ்லீம்களையும் பொறுத்தவரைக்கும் உள்ளத்தால் வெந்து நொந்து வேதனையோடு கவலையோடு வாழுகின்ற ஒரு கவலையான காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானை சுமந்த உள்ளங்களே, உங்களுக்கு ஒரு சில சுப செய்திகளை சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன். இன்றைய மிம்பர் மேடையிலே மூமீனாக வாழுகின்ற நேரம், உண்மையான முஸ்லீமாக வாழ ஆரம்பிக்கின்ற நேரம், குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே ஏற்று நடக்கின்ற நேரம், முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நாலா புறங்களாலும் சின்ன பின்னமாக்கப்படுவோம் என்பது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது. ஒமா நகமூ மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், கண்ணியத்துக்குரிய கீர்த்தியும் வல்லமையும் மிக்க ரப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக தவிர அவர்கள் பழித்தீர்க்கப்படவில்லை என்று சூரத்தில் புரூஜிலே ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வீணாக மனதை போட்டு அலட்டிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம். மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்களாகின்ற நாம், முஸ்லிம்களாகின்ற நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் தெரியுமா? எங்களுடைய கையால் ஒரு சிறிய ஒரு பொடி கட்கூட ஏனையவர்களுடைய வீடுகளிலோ அல்லது ஏனையவர்களுடைய எதுவிலே விழுந்திருக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு கண்ணியமானவர்கள். கொலை செய்யப்பட வேண்டும், கண்ட இடத்தில் கண்டதுண்டமாக வெட்டப்பட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்ட சுமாமா என்று சொல்லக்கூடிய சிறை கைதி, அவர் யமாமாவின் சிற்றரசர் என்று போற்றப்படக்கூடிய சுமாமாவை தூணிலே, மஸ்ஜித் நபவியின் தூணிலே கொண்டு வந்து கட்டி இரண்டாவது மூன்றாவது நாளைக்கு பின்னால் இஸ்லாமியர்களுடைய பண்பாட்டை பார்த்து இஸ்லாத்துக்கு ஈர்க்கப்பட்ட சிறந்த பல வரலாறுகள் படைத்த கதாநாயகர்கள் நாம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஈமானி உறவுகளே, சகோதரர்களே, உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆழப்பதிய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். அந்த ஒன்று மட்டும் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஒன்று வீர மரணம் அல்லது இந்த மண்ணில் வாழ்ந்தால் கண்ணியமான வாழ்வு. ஒன்று வீர மரணம் அல்லது இந்த மண்ணில் வாழ்ந்தால் கண்ணியமான வாழ்வு அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, 313 பேர் அல்லது 317 பேர் அல்லது 319 பேர் என்ற ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகின்றது பத்ரு சஹாபாக்களை பற்றி. இந்த பத்ரு தோழர்கள் உலக வரலாற்றில் மிகப்பெரிய கின்ன சாதனை என்று சொன்னால் இந்த பத்ரக்கலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அட்வான்ஸாக உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்றால் பத்ரு சஹாபாக்கள் தோழர்களே. அவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா? வெறும் 313 பேர் நிராயுத பாணிகள் அபூ சுஃப்யானுடைய அந்த ஒட்டக சுமை பொருட்களை எடுப்பதற்காக சென்றார்களே தவிர,
அவர்கள் போர்க்களத்தை நாடி செல்லவில்லை. 313 பேர் ஆயுத பலத்தோடு, கூத்து கும்மாளத்தோடு, மிகப்பெரிய டாம்பிகத்தோடு, நடனங்களோடு, இசை கச்சேரிகளோடு இரவு பொழுதை கழித்து விடிந்தால் யுத்தம் என்றிருந்த 1000 அதிகமானவர்களை வென்று சாதனை படித்த சமூகம் இந்த இஸ்லாமிய உம்மத் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹும்மா இன் துஹ்லி காதி அசாபா, இந்த சிறு கூட்டம் இன்றைய தினம் அழிக்கப்பட்டால் லம் தௌபத் பதில் யௌம் யபதா, இதுக்கு பிறகு இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சுஜூதிலே விழுந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகமே வியந்து போகின்ற வெற்றி, மேலே தேயமெல்லாம் மூக்கில் கை வைக்கின்ற அளவுக்கு வியந்து போகின்ற மிகப்பெரிய வெற்றியை உலகத்துக்கு அல்லாஹ் 313 பேருக்கு 1000 மலக்குமார்களை கொண்டு உதவிக்கரம் நீட்டியதை அல் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றது. ஹந்தக் அஹ்சாப் போரை எடுத்து பாருங்கள். வைது ஜாகத்தில் குலூப் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தலன்னூன பில்லாஹி துனூனா, உங்களுடைய உள்ளங்கள் நெஞ்சை தொண்டையை இருதயங்கள் தொண்டையை அடைத்து விட்டது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீங்கள் நினைத்து கொண்டு பார்வைகள் சாய்ந்து விட்ட நிலையில் வலம்மாரல் முஃமினூனல் அஹ்சாப், மூமியங்கள் கிளர்ந்து வருகின்ற மக்கள் திரளை கண்ட நேரம் ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலு, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தது என்று அவர்கள் திட்டமாக உறுதி கொண்டு அதிலே வெற்றி பெற்ற வரலாறு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லதீன கால் லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ் கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதுஹும் ஈமானா, உலகத்தில் பெரிய அதிசய சகோதரர்களே, ஊரே திரண்டு விட்டது, நாடே திரண்டு விட்டது, உலகமே திரண்டு விட்டது, முஸ்லிம்கள் உங்களை நசுக்கப் போகின்றார்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் உள்ளத்தில் ஆழமாக இருத்துங்கள். நாங்கள் இருக்கின்ற சத்தியம், நாங்கள் இருக்கின்ற இஸ்லாம், நாங்கள் இருக்கின்ற இந்த மார்க்கம் குர்ஆன் சுன்னா என்று வருகின்ற நேரம் எங்களை நோக்கி வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு ஒரு முஸ்லீம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மூமீன் எந்த நேரத்திலும் தன்னை சித்தப்படுத்திக் கொள்வதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு அவன் களமிறங்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. உங்களுடைய பலத்தால் நெருங்குவாங்க, முன்னுக்கு நெருங்குவாங்க, அதை எந்த நாளும் சொல்கிறதுக்கு வச்சுக்கப்படாது. குர்ஆன் சுன்னா பேசுகிற மஸ்ஜித் இல்லையா, பின்னுக்கால வந்து 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 இடையால வாரத்துக்கு பயம் பண்ணி கொண்டிருக்கிற மௌலவிக்கு பிரச்சனை ஆகும், நல்லா நெருங்குவாங்க. சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது, அல் குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகின்றது, உள்ளங்கள் ஈமானால் ஆளப்படுகின்ற நேரம், உள்ளங்கள் ஈமானால் ஆதர்சிக்கப்படுகின்ற நேரம், உள்ளங்கள் ஈமானால் ஆளப்படுகின்ற நேரம், எது வந்தாலும் அவனுக்கு இன்பமாக இருக்கும். எதுவா சகோதரர்களே, இன்று நடக்கின்ற இந்த பிரச்சனை ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தால், மூமின் என்ற வட்டத்தில் பார்த்தால், நானும் நீங்களும் தாயுடைய கருவறையில் 4 சிசுவாக இருக்கின்ற நேரம் ஒரு வானவர் மெக்கென்று வந்து எழுதினாரே, அதுதான் இன்று நடக்கின்றது. ஒரு மூமின் நம்ப வேண்டும். என்ன எங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் மாசாப மின் முஸீபத்தின் ஃபில் அப்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, இந்த பூமியில் நடக்கின்ற எந்த ஒரு இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், அது ஏற்கனவே பதியப்பட்டது நடக்கின்றது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. 1-2 வரலாறுகளை பாருங்கள் தோழர்களே. ஈமானை ஆழப்பதியுங்கள். எங்களோடு எங்களுடைய ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான், ரஹ்மான் எங்களோடு இருக்கின்றான். முஸ்லிம்கள் நாங்கள் கதிகலங்க தேவையில்லை, முஸ்லிம்கள் நாங்கள் நிம்மதியிலிருந்து உள்ளத்தை சீரழிக்க தேவையில்லை, எது வந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ண வேண்டும். ஒன்று, வீர மரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது, அல்லது இந்த மண்ணில் வாழ்ந்தால் உயர்வான கண்ணியமான வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது மனைவி தோழர்களே, இந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவி அழைத்து வருகின்ற நேரம், பூமியிலே இவரை எடுத்து வருகின்ற நேரம், அங்கே ஒரு அரசன் இருக்கின்றான். அந்த அரசன் அங்கே சந்திக்கின்ற அழகிய பெண்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொள்ளுகின்றான். உறவுகளே, ஈமானினுடைய தாத்பரியத்தை பாருங்கள். ஈமான் ஆழப்பதிந்தால் அமைக்க கிடைக்கின்ற உதவிகளை பாருங்கள். அந்த அரசன் அழகிய பெண்களை எடுத்துக் கொள்ளுகின்றான். சகோதரி என்றால் விட்டு விடுவான், மனைவி என்றால் அவளை அனுபவிக்காமல் விடமாட்டாள். வரலாறு சொல்லுகின்றது, யூசுப் நபி அழகிலே ஆண்களிலே இருப்பது போல் சாரா என்பவர் தான் பெண்களிலே அழகானவர். யூசுப் நபிக்கு ஜெத்தா பாட்டி ஆட்சி என்ற அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர். தோழர்களே, வருகின்ற நேரம் இடையிலே அந்த கோர அரசர் அந்த தாயை சாரா ரஜியல்லான் அவர்களை பிடிக்கின்றான். பிடிக்கின்ற நேரம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா சாரா, சாராவே, அதாவது லைஸாலா வஜ்ஹில் அர்த் ஜௌஜானி மூமினானி கைரி வகைரக், என்னுடைய மனைவியே
சாரா, இந்த பூமியில என்னையும் உன்னையும் தவிர மூமிங்கள் வேறு யாரும் இல்லை. வைன்ஹாதா சாலனி ஃபஹ்பர்து, என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நான் நீ என்னுடைய சகோதரி என்று நான் சொல்லியிருக்கிறேன், என்னை பொய்ப்படுத்தி விடாதே, சகோதரி என்று சொல்லிவிடு என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் சொல்லுகின்றார். இதையும் மீறி அந்த அழகை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த அரசு நெருங்குகின்ற நேரம் அந்த தாயுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன் குந்து ஆமந்து பிக் வ பி ரசூலிக் ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர். இறைவா, நான் உன்னை விசுவாசித்திருப்பது உண்மை என்று சொன்னால், ரஹ்மானே உன்னை நான் விசுவாசித்திருப்பது உண்மை என்று சொன்னால், இந்த அதாவது உன்னுடைய தூதரை தூதராக ஏற்றிருப்பது உண்மை என்று சொன்னால், வஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, என்னுடைய கணவனிடத்தில் மட்டும் என் படுக்கையை பகிர்ந்து கொள்வது உண்மை என்று சொன்னால், ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர், இந்த காஃபிரை என்னிடத்தில் நெருங்க விடாத என்று துவா கேட்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், நெருங்கி எட்டி பிடிக்க நினைக்கின்ற நேரம் வலிப்பு நோயால் அவதிப்படுகின்றான். மீண்டும் ஒரு துவா கேட்கின்றால், இறைவா இறைவா, இந்த மனிதனை நீ இறக்க செய்து விடாதே, இவன் மரணித்தால் இந்த பூமியில் நாங்கள் ரெண்டு பேர் தான் மூமீன், அப்படி ஒரு நிலைமை வராமல் பாதுகாரு. மீண்டும் சுகமாக விடுகின்றான். காமத்தின் உச்சம் அடைய வேண்டும் என்ற உணர்வு மீண்டும் நெருங்குகின்றார். அல்லாஹும்ம லா துஸல்லி தலையல் காஃபிர், இந்த காஃபிரை என்னிடத்தில் நெருங்க விடாதே, வலிப்பு நோய் பிடிக்கின்றான். மூன்றாவது தடவை என்று தெரியுமா சொன்னால், நிச்சயமாக நீங்கள் என்னிடத்தில் அனுப்பியது இல்லா ஷைத்தானா, ஒரு ஷைத்தானை அனுப்பியிருக்கிறீர்கள், இவளை நீங்கள் அழித்து திருப்பி இப்ராஹிமிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன வரலாறை நாங்கள் புகாரியிலே காணுகின்றோம் என்று சொன்னால், ஹௌலாவின் தாய்லவா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார். அவருடைய கணவர் தன்னுடைய அதாவது மனைவியை பார்த்து, நீ என்னுடைய தாய்க்கு உமை என்று சொல்லிவிட்டு உறவு கொள்ள நெருங்குகின்ற நேரம் ஓடோடி வருகின்றாள். அல்லாஹ்வின் தூதரே, என்னோடு இப்படி இப்படி எல்லாம் இருந்துவிட்டு இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு என்னை நெருங்குவதற்கு வருகின்றார், இவரை பற்றி என்ன நீங்கள் சொல்லுகின்றீர்கள், என்ன தீர்ப்பு உம்மாண்டு சொல்லி போட்டு உறவு கொள்ள வருகிறார் என்று சொல்ல நேரம், அல்லாஹ் அடுத்து ஒன்றும் பேசல்ல, ஆயிஷா ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், சுபஹானல்லாஹ், அந்த அற்புதத்தை நான் என் கண்ணால் கண்டேன். கேட்டார் மீண்டும் வானத்தின் பால் கையை தூக்கி சொன்னார், அல்லாஹும்ம இலைக அஷ்கு, இறைவா உன்னிடத்தில் முறையிடுகின்றேன், உன்னிடத்தில் முறையிடுகின்றேன், நிச்சயமாக என்னுடைய கணவர் இப்படி சொன்னார், நீ எனக்குரிய தீர்ப்பை தந்துவிடு. ஆயிஷா நாயி சொல்றா, அந்த பெண்மணி கையை தூக்கி கீழே விடவில்லை, அதோ ஜிப்ரீல் வந்தார், கத் சமி அல்லாஹ் கவுல் அல்லதி துஜாதுலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்கி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொன்னான் என்பதன் வர்ணா என்ற வரலாறுகளை நாங்கள் காணுகின்றோம் என்று சொன்னால், ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நெஞ்சுறுதியோடு நாங்கள் இருப்போம். நாங்கள் கண்ணியமானவர்கள், இந்த பூமியிலே நாங்கள் சிறந்தவர்கள், சிறப்பான படைப்புகள், நாங்கள் எதையும் ரப்பிடத்தில் முறையிட வேண்டிய அவர்கள் பெற்ற வேதனைகள் சாதாரணமானவைகள் அல்ல. இன்று உள்ளத்தால் நாங்கள் உணர்கின்ற நேரம் எங்களுடைய உள்ளங்கள் சிந்திக்க வேண்டும், உணர்வு பெற வேண்டும். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, சோதனை என்பது, பிரச்சனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற நேரம் அவன் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவனாக இருக்க வேண்டும். எமக்கு நடக்கின்ற சோதனைகள் நிச்சயமாக சோதனைகளே அல்ல, எதுவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற வரைக்கும் முறையிட்டு பார்ப்போம், வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கவில்லை, மரணம் என்று வந்தால் இதய சுத்தியோடு சிறந்த உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தின் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் ரப்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்து எங்களுடைய உடைமைகள் உயிர்கள் பிரிகின்ற நேரம் உடைமைகளுக்காக உயிர்களுக்காக உயிர் கொடுத்தேனும் பாறை போராடுகின்ற அந்த உணர்வையும் ரப்புல் ஆலமீன் தந்து மரணிக்கின்ற நேரம் உண்மையான தூய்மையான ஏகத்துவ கொள்கையோடு குர்ஆன் சுன்னாவை ஏந்தியவர்களாக சிறந்த களிமாவோடு மரணிக்கின்ற வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவான். أقول قولي هذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த நாடு பெரும்பான்மை இன சகோதரர்களோடு அண்டி வாழுகின்ற ஒட்டி வாழுகின்ற நாடு. உறவுகளே, அவர்கள் மிக மிக நல்லவர்கள், அவர்கள் மிக மிக நல்லவர்கள், அது நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சில மோசமான நடத்தைகளினால் எங்களுடைய மூமிங்கள் பண்பாட்டு உச்சியில் நிற்க வேண்டிய இஸ்லாமியர்களுடைய கெட்ட மோசமான அந்த நடத்தைகளினூடாகத்தான் அல்லாஹ் இந்த அளவுக்கு எங்களை சோதிக்கின்றான். இருந்தாலும் தோழர்களே, எல்லோரும் மோசமானவர்கள் அல்ல, அதிலே
ஐந்து வீதத்தை கூட எட்டாதவர்கள் தான் இப்படியான சில வேலைகளை செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் எம்முடைய பண்பாட்டை காட்ட வேண்டும், எம்முடைய அகலாக்குகளை காட்ட வேண்டும், எம்முடைய நல்ல நடத்தைகளை காட்ட வேண்டும், சிறந்த முறையில் பேச வேண்டும், நல்ல முறையில் பழக வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும், சகிப்புத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒருத்தரேனும் இஸ்லாத்தின் பால் வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் உள்ளத்தால் ஏற்படுத்த வேண்டும். ஈமான் உறவுகளை சகோதரர்களே, உங்களுடைய பலத்தால் நீங்கள் அதாவது எதிரிகளை எதிர்ப்பதற்குரிய பலத்தை உங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களை விழித்து சொல்லுகின்றான். நாம் கோழைகள் அல்ல, நாம் தைரியமானவர்கள். ஒன்று சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மன் குத்தில தூண மாளிகி பகுவ ஷஹீத், யார் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக மரணிக்கின்றானோ அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டான். உங்களுடைய கடையை ஏற்பதற்காக, உங்களுடைய வீட்டை தாக்குவதற்காக, உங்களுடைய மனைவி மக்களை அவர்கள் அதாவது மோசமான நடத்தையில் ஈடுபடுத்துவதற்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டு வருவதற்காக வருகின்ற நேரம் தூக்கி கொடுக்க வேண்டியதில்லை தோழர்களே. அதற்காக நாம் போரிட்டு ஷஹீத போரிட்டு மரணித்தால் ஷஹீத் என்ற அந்தஸ்தை தருவதாக இஸ்லாமியக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதர் வருகின்றார், அல்லாஹ் அன்றுதரே அரை இஞ்சா ரஜுன் யுரீது அகத மாலி, ஒரு மனிதர் வருகிறார், என்ற சொத்தை எடுக்க வருகிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அடுத்து சொன்னார், ஃபலா துஅத்தி, அதை கொடுக்காத என்று சொன்னார்கள். என்ன அவன் கொண்டால், என்ன அவன் கொண்டால், அல்லாஹ் அன்றுதரே என்ன அவன் கொண்டால் என்ன? நபியர் சொன்னார்கள், நீ அவனை கொண்டு விடு. அல்லாஹ் அன்றுதரே நான் அவனால் கொல்லப்பட்டு நான் ஷஹீதா, நான் மரணித்தால் நீ ஷஹீத், அவனால் கொல்லப்பட்டு நீ மரணித்தால் நான் நீ ஷஹீதாகி விடுவாய். அல்லாஹ் அன்றுதரே கேட்டால், அதாவது நான் அவனை கொண்டால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் நரகத்தில் இருப்பான், அவன் நரகத்தில் இருப்பான். தோழர்களே, எம்முடைய பொருளாதாரம், எம்முடைய சொத்து இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் பொருளாதாரத்தை ஹைர் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் பலல் என்று சொல்லுகின்றான். எதை? நீங்கள் வசிக்கின்ற வீடு, நீங்கள் ஓடுகின்ற வாகனம், நீங்கள் கட்டியிருக்கின்ற சொத்து, நீங்கள் தேடியிருக்கின்ற சொத்துக்கள், உங்களுடைய வைப்பிலே இருக்கின்ற சொத்துக்கள், வைப்புக்கள் எல்லாம் அல்லாஹ் ஹைர் என்கின்றான், அல்லாஹ் பலல் என்கின்றான், சிறப்பு என்கின்றான், கொடை என்கின்றான். இதை பெறுவதற்காக நாம் உயிரை கொடுத்தாலும் இஸ்லாம் ஷஹீத் என்ற அந்தஸ்தை தருகின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நடந்திருக்கின்ற இந்த இழப்பு வரலாறு புள்ளி அதாவது வரலாறு சொல்லுகின்றது, ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், கிட்டத்தட்ட முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் 200 வருடங்கள் பின்தள்ளிவிட்டது. முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் 200 வருடங்கள் பின்தள்ளப்படுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நாடின அடுத்த சக்கந்தோழர்களே, யாரெல்லாம் இழந்திருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். ஜக்காத் கொடுக்கின்ற அளவுக்கு கோடீஸ்வரர்கள் இருந்த பக்கம், திகனை என்று சொன்னால் அந்த பக்கம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்த பக்கம் சொல்வார்கள். அது நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது கிடையாது. வசதியோடு வாழ்ந்தவர்கள், சிறப்பாக வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே, அதாவது அங்கே ஒருவர் மரணித்திருக்கின்றார், 45 வீடுகள், 52 கடைகள், 14 பள்ளிவாயில்கள், 35-36 வாகனங்கள், 4000-க்கும் அதிகமான நெருக்கடியான நிலைமையில் இருக்கின்ற மக்கள் எம்முடைய உறவுகள் சகோதரர்களே, எம்முடைய உறவுகள். அவர்கள் எல்லோரும் எங்களை தாக்க வருகின்றவர்கள், எங்களுடைய ஊரில் இருந்து வரமாட்டார்கள், வெளியிலே இருந்து வருகின்றார்கள். ஊரோடு இருப்பவர்களோடு ஒற்றுமையாக வாழுங்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன், திகனையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எம்முடைய உறவுகள் சகோதரர்களே, எம்முடைய சகோதரர்கள், இவர்களுக்காக எங்களால் செய்ய முடியுமானது என்ன? துவா கேட்போம், அது ஒரு பக்கம். அடுத்தது என்ன? கோடிக்கணக்கானவைகள் தீக்கிரையாக்கப்பட்டு நிற்கதியான நிலைமையில் என்ன ஏது என்று ரப்பை மாத்திரமே நம்பி வாழ்கின்ற அவர்களுக்கு ஹோல்சோன் ரீதியாக எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்று ஜும்மா தொழுகையை தொடர்ந்து அவர்களுக்கான நிதி வசூலிக்கப்படுகின்றது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நல்ல முறையில் வாழ்கின்றோம், கண்ணியமாக வாழ்கின்றோம் சகோதரர்களை. ரப்பு நாடினால் ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் உடுப்பதற்கு துணியில்லாத நிலைமை ஒரு சுனாமி எங்களுக்கு காட்டவில்லையா? மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கிவ்வுலே நின்றார்கள், ஒரு பிளேட் சோத்துக்காக, ஒரு நெலுமினட்டுக்காக சகோதரர்களே கியூல நின்றார்கள். அல்லாஹ் நாடின் அல்லாஹ்வுடைய ஆயுதம் எது தெரியுமா? நீர், காற்று, நெருப்பு, இந்த மூணும் அருள் செகண்ட்ல அதாபாக மாறிடும் தோழர்களே. கடல் அருள், நீர் அருள் ஒரு செகண்ட்ல அது அதாப், மலை அருள் ஒரு செகண்ட்ல தோழர்கள் அது அதாப், காற்று அருள் ஒரு செகண்ட்ல அது அதாப். அல்லாஹ்வுடைய படை இந்த மூன்று படையும் தான். ஈமானிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமானிய பலம், எங்களுடைய ஈமானிய பலத்தை நாங்கள் திரட்டிக் கொள்வோம். இந்த சகோதரர்களுக்காக நிதி வசூலிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும், முடிந்ததை கொடுங்கள். வமிம் மாரதக்னாஹும் யுன்ஃபிகூன், வழங்கியவற்றிலிருந்து சிலரை செய்வார்கள். உங்களுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அள்ளி கொடுங்க, ஒரு நாளும் குறைவு கிடையாது. கொடுப்பவர்களுக்கு குறைந்த வரலாறு நீங்கள் காண முடியாது. உள்ளத்தில் ஆழமா பதிய வையுங்கள். கொண்டு வரவில்லையா? இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கேனும் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய வரலாதாரத்தை நீடித்து வைக்க வேண்டும், உங்களுக்கு அருள் வளங்களை எல்லாம் தர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்க அந்த சகோதரர்களுடைய இடத்திலிருந்து பார்த்தால் தோழர்களே, அந்த உள்ளங்கள் என்ன பாடுபடும்! மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதிகள், மிகப்பெரிய கடைகள், மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸ்கள், மிகப்பெரிய வாகனங்கள், மிகப்பெரிய அளவில் வைத்து ஓடியவர்கள் திடீரென்று எல்லாம் இழந்தால் அந்த இடத்திலிருந்து பாருங்க,
நாளை அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அது எங்களுக்கென்று வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். வேறு ஊர்களிலே எங்களுக்கு வசூல் சேகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் தோழர்களே அல்லாஹ் எங்களுடைய தர்மங்களை வைத்து எங்களை ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஜும்மாவுக்கு பின்னால் ஏந்துகின்ற அந்த சகான்களிலே அவர்களுக்குரிய கொடையை நீங்கள் மனம் விரும்பி போட்டு விடுங்கள். இல்லை என்று சொன்னால் வீட்டுக்கு போய் கொண்டு வந்து கொடுங்கள். கொடுப்பது கிள்ளி அல்ல, அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கடல் போன்று தருவான் என்ற உணர்வோடு கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்காக பிரார்த்தித்து பழைய நிலைமைக்கு அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களை மீட்டுக் கொடுத்து எங்களுக்கும் அல்லாஹு தஆலா நிம்மதியான சந்தோஷம் வாழ்வை ஈருலகில் தந்து நிம்மதியான முறையில் வாழ்ந்து எது வந்தாலும் நெஞ்சுறுதியோடு பேஸ் பண்ணி எது வந்தாலும் அதை தியாக உணர்வோடு அதனை சந்திக்கின்ற வாய்ப்பு ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الله أكبر. لا إله إلا الله.
நாளைய தினம் ஷாப்பு வந்து